அப்பா வெண்பா எழுதினால் பிள்ளை ஐக்கு எழுதுவதுதானே வேருக்கும் மரியாதை பூவுக்கும் அழகு. அந்த இலக்கணத்தை அப்படியே பின்பற்றுகிறார் சுருதிதாசன். கமல் ஒரு தேர்ந்த கவிஞர் என்பதை பல நேரங்களில் நிரூபித்திருக்கிறார். பாவம் பிழைத்து போகட்டும் என்று பாடல் எழுதும் ஏரியாவுக்குள் தலையிடாமல் இருந்த கமல் மற்ற பாடலாசிரியர்களின் மீது வைத்திருக்கும் தனிப்பட்ட அன்பு. தமிழ் சினிமாவில் ஆல்ரவுண்டாக திகழும் கமலுக்கு சற்றும் சளைத்தவரல்ல சுருதிதாசன். இசை, பாடல், நடிப்பு என்று மும்முனை வால் போல் அவரால் ஜெயிக்க முடியும் என்றாலும் இப்போதைக்கு நடிப்பில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி வருகிறார். அவ்வப்போது ஓய்வு நேரத்தில் கவிதைகள் நிறைய எழுதி வைத்திருக்கிறாராம் சுருதிஹாசன். அவற்றையெல்லாம் ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்பது சுருதியின் ஆசை. தன் ஆசையை அப்பாவிடம் சொல்ல சமஸ்தானத்தை கூட்டிவிட்டார் கமல்ஹாசன். அங்கு வந்த பெரும்பாற்ற புலவர்கள் எல்லாம் ஆகா ஓஹோ என்று அற்புதம் என்று அந்த கவிதைகளை கொண்டாடி இருக்கிறார்கள். வெளியே சென்ற கையோடு முன்னணி பதிப்பகங்களுக்கு போன் போட்டு விஷயத்தையும் கக்கிவிட்டார்கள். இப்போது சுருதியை துளைத்தெடுக்கிறது போன் கால்கள். எல்லாமே வெவ்வேறு பதிப்பகத்திடமிருந்துதான். உங்க கவிதையை நாங்க புத்தகமாக போடுறோம் என்று கியூ கட்டுகிறார்களாம். விட்டால் சுருதியை அபியாராக்கி ஆயுத எழுத்திற்கு ஆயுத பூஜை போட்டு விடுவார்கள் போலிருக்கிறதா.